இதே மாதிரி ஒரு கதை நம்ம ஊர்ல நடந்திருக்கு. இந்த பொன்னியின் செல்வன் காய்ச்சல் ஒன்று இருக்கிறது இல்லையா, அந்த காலகட்டத்தில் ராஜராஜ சோழன், அந்த சோழ நாடு, சோழ நாட்டினுடைய அரசனாக இருந்தவர் கண்டராதித்தர், கண்டராதித்தரனுடைய மகன் மதுராந்தகன் என்று பின்னால் உத்தம சோழன் என்று பெயர் பெற்ற மதுராந்தகன். கண்டராதித்தர் வந்து ஒரு சிவபக்தர், ஆகையினால என்னுடைய மகன் சிவபக்தனாகவே வளரட்டும், அவனுக்கு நாட்டுரிமை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்ப மகன் பிறக்கலை. ஆகையினால தன்னுடைய தம்பி அரிஞ்சயனுடைய மகனாகிய சுந்தர சோழனுக்கு பட்டம் கட்டிட்டார். சுந்தர சோழன் அரசனாயிட்டான். சுந்தர சோழனுக்கு மூன்று மக்கள், ஆதித்த கரிகாலன், அருள்மொழிவர்ம, குந்தவை அப்படின்னு மூணு பேர். அந்த கண்டராதித்தருக்கு, சுந்தர சோழனுக்கு பட்டம் கட்டியதற்கு பிறகு கண்டராதித்தருக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் பேர் மதுராந்தகன். இப்போ அந்த மதுராந்தகன் என்ன கிளைம் பண்ணுறான், இது எங்கள் அப்பன் சொத்து, எங்கள் அப்பன் ஆண்டான், அவனுக்கு வாரிசு இல்லைங்கிறதுனால தம்பி மகனுக்கு பட்டம் கட்டினான், பட்டம் கட்டினதுக்கு பிறகு வாரிசாக நான் வந்துட்டேன் அப்படின்னா அந்த உரிமை எனக்கு தானே வரணும், நான் தானே மூத்த வழி, அப்போ எனக்கு தானே வரணும் அப்படின்னு அவன் கேட்குறான். இந்த ராஜராஜ சோழனா பின்னாடி வந்து அந்த அருள்மொழிவர்மன் சொன்னான், ஆமாம் உனக்கு தான் வரணும், உங்கள் அப்பா வழியில் வந்தது, உரிமைப்படி அது உனக்கு தான், அதனால் நீ தான் முதல் உரிமை, நீ எடுத்துக்க, உனக்கு போக மிச்சம் இருந்தால் அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காத்திருந்தான். 50-55 வயசில் அதுக்கப்புறம் அரசனாகிறான்.